பீக் சம்மர் அக்னி நட்சத்திரத்தில் ஸ்வெட்டர்லாம் போட்டுருப்பார். இந்த டெல்லியில் வின்டருக்கு போட்டுண்டாப்பில் போட்டு கம்பளி சால்வையெல்லாம் போத்தின்ட்டு இருப்பார். துளி வேர்க்காது. போகிற வாழ்க்கெல்லாம் கேட்பானே, அது மெட்ராஸ் வேறவைக்கு அவ நெளிஞ்சாக்க இவர் பார்த்துட்டு போனா போகிறதுன்னு ஃபேனை வேணால் மொல்ல போட்டுக்கோம்பு. அது எண்ணணும் ஒன்று ரெண்டு மூணுன்னு சுற்றுறாப்பில். அது என்ன சரீரமோ தெரியாது. சுந்தரகுமார் தான் சொல்லுவார், ஃபேனு எண்ணும் இல்லாம். அதுவும் என்னென்ன ரொம்ப நேரம் நம்ம வேர்த்து கொட்டி திண்டாடுறதை பார்த்துட்டு கருணை ஒன்று வேணும்னா உனக்கு ஃபேன் வேணும்னா முள்ள போட்டுக்கும். அது எப்படி தான் அந்த வெயிலில் வேர்க்காத இருக்குமோ ஒன்றும் அசையவே மட்டும் பிசாத இருப்பார். சிவனேன்னு கால் மேலே காலப்பட்டு உட்காந்தே இருப்பார். போகிற வாழும் பிசாத உட்காந்துக்கலாம், அவரும் பிசாத உட்காந்துப்பார். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா எஸ் கிளம்பு அப்படி மாதிரி கிளம்பணும், அவ்வளோதான். அப்படி இருக்கிறவர், அப்படி இருக்கிட்ட இவர் இருந்தவர். இவர் கேட்குற, சார் இத்தனை நாள் உங்கள் குருகிட்ட என்ன சொல்லி கொடுத்தான்னு கேட்டால் நான் என்ன சார் சொல்கிறது நீ? அதுக்கு சார் சொல்கிறார், என் குரு யதார்த்தத்தை கற்றுக் கொடுத்தான்னு சொல்லுப்பா அப்படின்னு. யதார்த்தத்தை கற்றுக் கொடுத்தான்னு சொன்னான். ரொம்ப அழகான வார்த்தை. யதார்த்தத்தை கற்றுக் கொடுக்கறதுன்னா குரு அதுக்கு தான் வேணும். யதார்த்தம்னா என்னன்னு, எது எப்படி நடக்கிறதோ போயின்னு இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதும் அதுதான் நமக்கு வரமாட்டேங்கிறது. அந்த ஆர்ட் தான் வரமாட்டேங்கிறது. ஆர்ட் ஆஃப் லிவிங்கிறோம் என்ன, இதுதான் பெரிய ஆர்ட் ஆஃப் லிவிங். இந்த யதார்த்தம், எதையும் உலகத்தை மாற்ற முடியாது. சூரியனை மேற்க ஒதுக்க வைக்க முடியாது, 40 டிகிரி 30 குறைக்க முடியாது, நாய்வால் அனுமத்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி பராசக்தி அவன் அவன் பிசாத உட்காந்துருக்கா. ஒன்றுமே இல்லாத நம்ம, சக்தி இல்லாத நாம் என்னமோ இதை சரி பண்ணிடலாப்பிலையும் அதை சரி பண்ணிடலாப்பிலையும் இது சரியில்லை அது சரியில்லை. கடைசியில் என்னென்ன நம்மளோட நிம்மதியும் நம்மளோட குறைஞ்சது தான் மிச்சமே வழிய உலகம் அப்படியே தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலான்னு, வாட் எவர் இட் மேக்கம், என்ன நடக்கிறதோ அதை யதார்த்தத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. கஷ்டந்தான், ரொம்ப கஷ்டந்தான் டைஜஸ்ட் பண்ணிக்கிறது. நீங்கள்லாம் சொல்லிடுவேள் சார் முடியுமா என்ன அப்படியா, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். அதுதான் ஆத்மகுணம். அந்த குணம், குணம்னா என்ன அப்படின்னு, எதுலேயும் நாம் அதுக்காக வருத்தப்படாத இல்லை சந்தோஷப்படாத அக்செப்ட் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு அதை ரசிச்சுன்னு போகிறது அவ்வளோதான். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா சௌக்கியமாக இருக்கலாம். அதுக்குத்தான் ஒரு ராமர், அதுக்குத்தான் ஒரு பெரியவா. இப்படி தான் இந்த அவன் ஏதோ தீபாவளிக்கு வேணும், புடவை வேணும், வெஷ்டி வேணும், வாங்கிறதுக்கு காசு இல்லை, ஏதோ இங்கே வச்சுருக்கு, பீரோவில் கீரோவில் வைக்கலன்னு என்ன வாக எடுக்கிறாப்புல வச்சுருக்காங்கன்னா தூக்கின்னு போனா. அவன் இல்லைங்கிறதுனால தானே தூக்கின்னு போனா. அவள் வாங்கிறதுக்கு இருந்தேன்னா உன் வீட்லேயே வந்து எடுக்க போகிறா. இதுதான் குணம், தயை அப்படின்னு. அப்படி இருக்கிறவர் அந்த ராமரோட குணமும் அப்படி தான் இருந்தது. அதோட மறுபடியுமா இருக்கிற பெரியவாளுக்கும் இப்படி உலகத்தில் எதை பார்த்தாலும் எதுக்கும் அவ ஒன்றும் பாதிப்பே இல்லாத எல்லாத்தையும் ஏத்துண்டே அக்செப்ட் பண்ணிட்டு அதில் ஆனந்தமாக இருந்தாள். அதுதான் பெரிய விஷயம். அதுக்காக தான் நமக்கு அவளோட கதையை கேட்குறோம். அடுத்த குணம் என்னென்ன, குணவான் கஷ்ட வீரியவான் அப்படிங்கிற வீரியம். வீரியம் அப்படின்னா நல்ல தெம்பு உள்ளவன். வீரம், வீரம் தெம்பு இருந்தால் தானே வீரம் இருக்கும். அந்த வீரியவான் யாரு அப்படின்னா ராமரை போல இனிமே வீரராகவன் அப்படின்னு பேர் என்ன அறிச்சிருக்கார், என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கார். அந்த வீரத்திலையும் முதல்ல எதை காமிச்சனர், தாடகாவதம். அப்பா பயப்படுறார், 16 வயசு கூட ஆகலே, இந்த குழந்தையாலே எப்படி அசுரால வதம் பண்ண முடியும். 2 பசங்களும் போச்சு அவ்வளவுதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுச்சு. அவளை தாடகையை வதம் பண்ணித்து, சுபாகுவை வதம் பண்ணித்து, யாக சம்ரக்ஷணம் பண்ணித்து, இத்தனையும் பண்ணி
கடைசியில் எங்கே அழிச்சுன்னு போனார்னா மிதிலாக்கு அழிச்சுன்னு போனார். ஏன்னு அங்கே ஜனக மகாராஜா தன்னோட குமாரியான சீதையை வச்சுட்டு அவளுக்கு சுயம் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனால் விஸ்வாமித்த ரிஷியாக இருந்ததுனால கூப்பிட்டார். இவர் என்ன பண்ணார், இவர் ராமரையும் அழிச்சுன்னு போனதே அதுக்காக தான், இல்லைன்னா அவர் யாகத்தில் மாரியஜன் சுபாகலாம் இவர் ஊதி தள்ளிடுவார். இந்த சாக்கில் அழிச்சுன்னு போய் போகிற வழியில் என்ன பண்ணார் அப்படின்னார், மந்திரோபதேசம்லாம் பண்ணார், அஸ்திர சஸ்திர மந்திரோபதேசம்லாம் விஸ்வாமித்திரர் பண்ணுறார். விஸ்வாமித்திரருக்கு எப்பொழுதுமே இந்த வசிஷ்டர் மேலே ஒரு கண்ணு, அவரால் ஜெரிச்சிக்க முடியாது. என்னென்ன இப்பேற்பட்ட பகவானுக்கு இவர் ஆத்துவாத்தியாராக இருக்கார் பாரு, இவர் கையால் பவித்திரம் கொடுத்து இவர் கையால் காரியம் பண்ணி வச்சு இவர் பேர் வைக்கிறாப்பில் இப்படியெல்லாம் ஒரு சான்ஸ் கிடச்சி கொடுத்தேன், அப்படி என்ன தான் தபஸ் பண்ணியிருப்பார். அது நமக்கு இல்லையே, அவனுக்கு குருஸ்தானத்தை அடைஞ்சிட்டாரே, குலகுருவாயிட்டாரே அப்படின்னு பார்த்தார். நம்மளுக்கும் ஒரு குரு பட்டம் வந்துடணும், ஸ்தானம் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணார், கடத்தின்னு போகிறாப்பில் உன் குழந்தையில கொடுன்னு அழிச்சுன்னு போகிறார். போகிறதே இந்த அஸ்திர சஸ்திர உபதேசத்தினையும் மந்திரோபதேசம்லாம் பண்ணுறது. அதில் ஒரு மந்திரம் பலாதி பல மந்திரம்னு பண்ணுறது, அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாள் கணக்கில் டயர்டே ஆகாத ஹெல்த்தியாக இருக்கலாம். இவர் எதுக்கு அதை பண்ணணும், வந்திருக்கிறதோ சக்கரவர்த்தி திருமகன் ராஜா வீட்டு புள்ள, ஏதோ சாப்பாட்டுக்கு இல்லாத வீட்டுக்கு புள்ள, குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணாலும் சாப்பாடு கிடைக்கலனாலும் ஏதோ பலாதி விலை ஜபம் பண்ணு தெம்பாக இருக்கலாங்க, இது நினைச்சா காம்ப்ளான் ஆலிக்ஸா என்ன வேணால் குடிக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு குழந்தைகளுக்கு போய் இவர் ஏன் பலாதி பல மந்திரத்தை உபதேசம் பண்ணார், அவர் ஞானியாக இருந்ததுனால அவருக்கு தெரியும் இன்றைக்கி வேணால் ராஜா வீட்டுமையாக இருக்குது எதை வேணால் சாப்பிட்லாம், 14 வருஷம் சோறு தண்ணி இல்லாத திண்டாட போகிறதே, திண்டாட போகிறதோடு இல்லை அப்போ தான் ஏகப்பட்ட காரியமும் வரப்போகிறது, அப்போ தான் அத்தனை அசுர வதங்களும் ஆக போகிறது, அத்தனை பேரோட ஈடு கொடுத்தானும்னா எவ்வளவு தெம்பு வேணும், எவ்வளவு வீரியம் வேணும், அதுக்கு என்ன பண்ணும்னர், இந்த சாப்பிட்டு விட்டுலாம் முடியாது, இந்த மந்திர பலத்தினால சஸ்திர அஸ்திர பலத்தினால தான் அவளெல்லாம் ஜெயிக்க முடியும். அதுக்காக இவர் பலாதி பலத்திலேருந்து அத்தனையும் உபதேசம் பண்ணி என்ன சொல்லப்போனால் இந்த 14 வருஷ வனவாசத்துக்கு இப்போ ஒரு ரிஹர்சல், காட்டு மேட்லாம் எப்படி நடந்து போகிறது, நடந்து போகிறதே சும்மா இல்லாத, அப்போ தான் இருக்கிற ராட்சசாலெலாம் வர ஐத்தாப்பில் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ட்ரைனிங் கொடுக்குறாப்பில் இவர் அழிச்சுன்னு போய் எல்லாம் பண்ணினார். அப்படிலாம் பண்ணிட்டு கடைசியில் சுபமாக முடிக்கிறதே என்ன பண்ணார், இந்த சுயம் வரத்துக்கு அழிச்சுன்னு போனார். பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் வந்திருக்கா, சிவதனுஷ் அப்படின்னு பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்ட தனுஷை ஜனக மகாராஜா கொண்டு நிறுத்தியிருக்கார். இதை யார் எடுத்து தூக்கி வளைக்கிறாளோ அவளுக்கு பொண்ணை தருவேன்னு பந்தயம் வேற வச்சுட்டார். அதனால எல்லாரும் வந்து நிற்கிறா. அப்போ அந்த சபைக்கு விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணால அழிச்சுன்னு போய் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னர், தனுர்பஷ்ய அப்படின்னு வில்ல பாருன்னு தான் சொன்னார், அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இவர் பார்த்தான் என்ன பண்ணார், வெறுமனை பார்க்கல, பார்த்தார் எடுத்தார் முறிச்சு கீழே போட்டார். அப்படின்னா எப்பேற்பட்ட வீரியவானா இருக்கணும், வயசு என்ன இப்போ 16 வயசு, 16 வயசு இளைஞர், டீனேஜ். வெறும் இவர் வில்ல தான் பார், அவருக்கு தெரியும் போலருக்கு இவனோட வீரியம், அதனால இவனை முறிகிறீங்களான்னு சொல்லிட்டு அவனை பாவம் பண்ணிட்டான், இது பார்த்தாலே என்ன பண்ணுமோ பண்ணிவிடும், க்ளோஸ் பண்ணிவிடும்னு தெரியும். எப்பேற்பட்ட வீராதி வீரர்கள்லாம் வந்து அதை தூக்க கூட முடியாத என்னெல்லாமோ திண்டாடி எவ்வளவோ அவமானப்பட்டத ஒரு பையன், சின்ன பையன் தூக்கினான். கம்பர் சொல்கிறாரு, அவன் எடுக்கிறத தான் பார்த்தாலாம், அப்புறம் என்னென்ன முறிஞ்சு விழறத காதால் கேட்டான், அவ்வளவுதான்.
அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்துட்டு நின்று அப்படியே அனாயாசமாக தூக்கி முடிக்க முடியாத முடிச்சுண்டு இந்த வெம்பே இடாது அப்படி என்னமோ லைட்டாக அப்படி தடார்னு தூக்கினா பட்டாரு முடித்தான் கிழப்பட்டார் சரியாக போச்சு. தியாக பிரம்மசுர தர்மாத்ம சரணம்பு சோக சிவச்சாபம்பு தபமேமி சேசனோ தெளியா. ஐயோ அந்த சிவதனுசு ரெண்டாம் முழிஞ்சு உன் காலடியில் வந்து விழுந்ததே, அது எப்பேற்பட்ட சிவதனுசு, உன்னோட பாதத்தில் வந்து சரணம் சரணாகதின்னு உன் காலில் விழத்துக்கு அது என்னதான் புண்ணியம் பண்ணித்தோ எனக்கு தெரியலையேங்கிற அப்படி விழுந்தது. அவ்வளவுதான் சீதாதேவி. அப்போ சீதாதேவி நமக்கு சீரியல்ல இல்லை அதில் இதெல்லாம் பார்த்து உடனே வந்து மாலை போட்டா இலை போட்டா அப்படிலாம் நினச்சிட்டுருக்கும், அப்படி இல்லை. இவர் கம்பர் கொஞ்சம் மாற்றவும் மாற்றிருக்க, அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினா இது ஏதோ லவ் மேரேஜ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவருக்கே 16 வயசு, அவள் ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம், 7 வயசு வித்தியாசம். கல்யாணத்தும் போது சீதையோட வயசு 9 வயசு பொண்ணு குழந்த, ராமருக்கு 16 வயசு, சீதைக்கு 9 வயசு. அப்படின்னா அந்த குழந்தைக்கு அவளையும் வேலையும் பார்க்கவா தெரியும், மாலை போட வருது ஏற்றுக்கணுங்கிறார் ஜனகர். ஆனால் இவர் என்ன பண்ணார்னார், ஐயோ அப்படியா, எனக்கு தெரியாது, இவர் எங்கள் குருநாதர் சொல்கிறார் வில்லை பாருன்னு இழுத்தே உடஞ்சி போச்சு அவ்வளவுதான். அப்போ கல்யாணம்லாம் பண்ணிக்கணும், எங்கள் அப்பாவை கேட்கணும்னு, அது நான் தீர்மானம் பண்ண முடியாது, அப்பாவை கேட்கணும். அப்போ சந்தோஷப்பட்டார் விஸ்வாமித்திரன் ஜனகரம், பையனா இவன் தான், நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பரவாயில்ல, அப்புறம் அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போகிறோம் இல்லையா. அதான் மரியாதை, அசம்பின்ன ஆரிய மரியாதை. காளிதாசன் சொல்கிறான் அவன் என்ன அப்படின்னர், அது என்ன இந்த ட்ரெடிஷன்லாம் மரியாதை வந்திருக்கோ சம்பிரதாயம் வந்திருக்கோ அதில் ஒரு நாளும் மீறமாட்டான், மறந்து கூட மீறமாட்டார். அந்த பெரியோர்கள்லாம் அந்த வழியில் துளிக்கூட டிவியேட் பண்ணாதவன் அப்படின்னு காளிதாசன் பெருமைப்படுறாரே, அதுதான் இங்கே. அதனால் அப்பா இருக்க, அப்பா என்ன சொல்கிறாரோ சொல்லட்டும். அப்பா என்ன சொல்ல போகிறார், சந்தோஷப்படுற அப்படின்னா இனிமேல் மிதிலாவுக்கு ஆளானு, மிதிலையிலேருந்து அயோத்திக்கு ஆள் வந்து அப்புறம் அவா எல்லாருமே சேர்ந்துன்னு உடனே போய் கல்யாணம் ஆனும், சீதா கல்யாணம். அந்த வீரியம் எப்பேற்பட்டது அப்படின்னர், பாரு சொன்னால் இவன் தீர்த்து விட்டார், அவ்வளோதான் முறிச்சு போட்டாச்சு அந்த சிவதனுசு. அதே மாதிரி தான் கல்யாணம் ஆகி வரத்தே அடுத்தது விஷ்ணு தனுசோடு வர்றார் பரசுராமர். பரசுராமர்னாலே க்ஷத்ரிய உலகமே நடுநடுங்கிறது. அப்பேற்பட்டவர் என்ன பண்ணார், அவரோட கர்வத்தை அடக்கினார். அவர் சொல்கிறார் என்னமா பழையவில்லை முடிச்சு இருந்தா இதை முடிச்சு காமிங்க, அவ்வளோதான். இங்கே பழையவில்லாது புதுவில்லாது சிவதனுசுவாது விஷ்ணு தனுசு எந்த தனுசு எத்த வேணா கொண்டாங்க இங்கே எல்லாம், அப்படி ஒரு வீரியவான் அப்படின்னா. அந்த வீரியம் இல்லை அப்படின்னா நடக்குமா, இவரோட அந்த வீர பிரபாவத்தை அந்த சக்தியை சக்திமான் சக்திமான்கிறமே இவனை போல ஒரு சக்திமான் உண்டா. 14 வருஷம் அன்ன ஆகாரம் இல்லாத கிழங்கையும் பழத்தையும் அதையும் இதையும் தின்னுண்டு அத்தனை அசுராளையும் ராட்சசர்களையும் வதம் பண்ணி என்னெல்லாமோன்னா சாதனை பண்ணியிருக்கார் அப்படின்னா எப்பேற்பட்ட சக்திமானாக இருக்கணும், எப்பேற்பட்ட வீரனாக இருக்கணும் அப்படின்னு தெரியுது. இது ராமரோட வீரியம். இந்த ராமரோட மறுபடியுமான பெரியவாளோட வீரியம் என்ன அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப அழகாக டெஃபினேஷன் கொடுத்துட்டு, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். வெளியில் வர்றதெல்லாம் பகையெல்லாம் ஜெயிக்கிறது இருக்கட்டும்ப்பா, முதல்ல உட்பகைன்னு சொல்லக்கூடிய தன்னோட 5 புலன்கள்லாம் நம்மளை கீழே தள்ளுறது, அதை எவன் ஜெயிச்சானோ எவன் புலன்களை வென்றானோ அவன்தான்ப்பா நிஜமான வீரன் அப்படிங்கிற. அப்பேற்பட்ட வீரன் தான் பெரியவா. இன்னும் பெரியவாளோட தேக பலத்தை சொல்லணும் அப்படின்னா வீரத்தை சொல்லணும்னா
நாஸ்தியம் கொடிகட்டி பறந்திருந்த காலம். 50-60 எல்லாம் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய தலைகள்லாம் இருந்து நாஸ்தியத்தை கொடிகட்டி பறந்திருந்த காலத்தில் இவர் ஒத்தரா நாடு முழுக்கலும் சுத்தி ஆஸ்தீகத்தை பரப்பினர். ஒருத்தர் வந்து பெரியவாள்கிட்ட வருத்தப்படுற, அவ ஊரில் பிள்ளையார் சிலையை உடைச்சிட்டா என்ன பண்ணிட்டா, இப்படி தெருக்கு தெருக்கு பிள்ளையார் சிலையெல்லாம் உடைக்கிறா என்ன பண்ணுதுன்னு, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற நீ அப்படின்னார். உடனே பெரியவாசுரா, அவ சிலையை உடைக்காத இருக்குன்னா நீ நிறையா அவருக்கு தேங்காய் உட பூஜை பண்ணுன்னு, அவ சிலையை உடைச்சா நீ தேங்காய் உடன்னு, நீ ஒழுங்காக பூஜை வீஜை பண்ணிட்டு பார்த்துருந்தீங்கன்னா அதை காவல் இருந்தீங்கன்னா பண்ணு. அசையவே இல்லை. மடத்துக்கு எய்த்தாப்பில் அந்த தலைவரோட சிலையை வச்சான். இன்னும் இன்றைக்கி போனேன்னா காஞ்சிபுரத்தில் என்னென்ன அந்த மடத்தை பார்த்து வேற இருக்கும், மடத்துக்கு அபிமுகமாக வச்சுருப்பா. இதை வச்சோடனே மடத்து சிஷ்யாளுக்கெல்லாம் ரோசம் வந்துருத்து, என்ன கொழுப்பு பாரு வாளுக்கு, இதை கொண்டு இங்கே வச்சுருக்கான், அதுவும் மடத்தை பார்த்து வச்சுருக்கான் அப்படின்ட்டு. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் பெரியவாபகர், அவர்கிட்ட சொல்லி அந்த சிலையை எடுக்க சொல்லணும் அப்படின்னு இவெல்லாம் வந்து கேட்குறா. அங்கே பெரியவாசரா, ஏன் அது பாட்டுக்கு அங்கே இருந்தால் நமக்கு என்ன இடைஞ்சல்னா, அது ஓரமாக தானே வச்சுருக்காண்ணா, ஓரமாக வச்சுருக்கா, சரி நம்மளை பார்த்து வச்சுருக்கா, அதில் எல்லாம் எழுதி வேற ஸ்லோகம்லாம் வேற எழுதியிருக்காளே, கடவுள் இல்லை இல்லவே இல்லை முட்டாள் இல்லை, அதனால் இது கொழுப்புக்கு பண்ணுறது தான், அதனால் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, இப்படியே விட்டுன்னு போனோன்னா அப்புறம் தலைக்கு மேலே ஏறிடுவான், அதை இப்பயே கண்டிக்கணும், அதை எடுக்க சொல்லணும் நீங்கள். உடனே அதுக்கு பெரியவா சொல்கிறா, இது நீ அப்படி சொல்கிறியா, எனக்கு என்ன தெரியுமா, இப்படி மடத்தை விட்டு இறங்கினோன்னே அதைத்தான் பார்க்குறேன்னா கள்ளப்படுறதா, அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் வீரம் வந்துடுறது அப்படின்னா, இவர் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறாரா, நம்ம தெருத்திருவா போய் இருக்கு இருக்குன்னு பிரச்சாரம் பண்ணும், அதனால் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துடுறது, அது என்னமோ அவர் இல்லைன்னு சொல்லுவார், இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும்னு தோன்றுறது. அதனால் எனக்கு என்னமோ உங்களுக்கு வேணால் இடைஞ்சலாக இருக்குது, எனக்கு என்னமோ டானிக் கொடுக்குறாப்புல இருக்குது, அதனால் அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்க்கணும், அதுதான் வீரம். நாடு முழுக்கலும் என்ன எதுக்கும் அசையில்லை, அதுவும் இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் எவ்வளவு அமக்கலம் நடந்திருக்கு அப்படின்னு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும். அது எதுக்கும் அசையாத தன்னோட அந்த நிலையிலேருந்து குலையாத இவர் பண்ணுறத பண்ணின்றத அவர் அப்படி பண்ணினாரோ இன்னைக்கு தர்மம் நிற்கிறது. இந்த 21st century இன்னைக்கும் வேதம்னு இருக்குது, சாஸ்திரம்னு இருக்குது, பாடசாலை இருக்குது, இன்னும் கோவிலுக்கு கோவில், மந்திரங்கள் சொல்லி பூஜை நடக்கிறது, வீட்டுக்கு வீடு வைதிக காரியம் நடந்துருக்கு, இன்னும் சத்சங்கம் இருக்குது, இத்தனையும் இருக்குதுன்னா அதுக்கு அத்தனைக்கும் காரணம் இவர் ஒத்தர் 1894 பிறந்து 1907 வந்ததுனால. அவர் மட்டும் அப்படி இல்லாத இருந்திருந்துன்னா இந்த தேசமே என்னமா இருக்குமோ தெரியாது. அதுன்னா வீரம். அசாத்திய சாதக சுவாமின்னு அப்படின்னா ஒத்தராலையும் பண்ண முடியாத ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு பண்ண முடியாத ஒரு படையோடு பண்ண முடியாத ஒரு தனி ஒத்தராடா பாதவலமாக நாடு முழுக்கலும் நடந்து 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 பண்ணினார்னா இதை விடவா வீரம், இதை விடவா சக்திமான காமிக்க முடியும். அதுக்கு மேலே சக்தின்னா இவர் 1978 தேனம்பாக்கம்ங்கிற இடத்துலேருந்து கிளம்பி யாத்திரைக்கு போனான். அப்போது கிளம்புறதே இவரோட வயசு 84 84 years old. April 14th 1978 தமிழ் வருஷப்பிறப்பன்னைக்கு கிளம்பினான். வெடிகாலத்தால் 3 மணிக்கு கிளம்பி யாத்திரை. 6 வருஷம் ட்ராவல் பண்ணினான். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் சதாராங்கிற இடம் புனாகிட்ட அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தான். இந்த 6 இயர்ஸில் இவன் இந்த தேனம்பாக்கத்தில் கிளம்பி அந்த எண்டில் சதாரா வரைக்கும் போயிட்டு திரும்பி காஞ்சிபுரம் வர்றதுக்கு இவர் நடந்த நடையோட கிலோமீட்டர் கணக்கு பெரியவாளோடையே போன மேட்டூர் சுவாமிகள்னு ஒரு பெரிய பக்தர் சன்னியாசி அவரும்
அவர் டே டு டே டைரி எழுதி வச்சிருக்கார். என்னன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடந்தானெல்லாம் அதில் பார்த்தீங்களா 3860 சிச்சம் கிலோமீட்டர். இது ரூட் மேப்பு. இங்கேருந்து தேனம்பாக்கத்துலேருந்து சத்தாரா போயிட்டு திரும்பி காஞ்சிபுரம் வந்ததுக்கு போட்டதில் 3860. இதை தவிர அங்கே தங்கின இடத்துலலாம் நடந்த நடையெல்லாம் லோக்கலாக நடந்தெல்லாம் தனி, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணினா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் யார் நடந்தானர். 84 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் ஒரு கிழவர். அப்போ இவரோட சாப்பாடு வெறும் நெல்லுப்பொறி அவில் பொறி. நம்மளை மாதிரி காம்பளான் நெம்பளான் B12 எல்லாம் போட்டு நடக்கலை. சாப்பாடுன்னு பார்த்தாக்க அது அதுவும் பாதி நாளைக்கு உண்டு பாதி நாளைக்கு இல்லை, அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கிற நடந்தார் அப்படின்னா கூட போய் பார்த்தவாளுக்கு தெரியும், பெரியவாளை பின்னால் துரத்தின்னு போய் ஒத்தராலையும் பிடிக்க முடியாது. போனாக்கா இதோ இப்போ தான் இங்கே வந்தார்ம்ப, ராமர் கோவிலுக்கு வந்தாரேன்னு பின்னால் துரத்தின்னு வந்தால், இல்லை இல்லை இப்போ தான் போகிறார் மலை மந்திரிக்கு போனார்ம்ப, சரி அங்கே துரத்தின்னு போனால், இல்லை இல்லை இப்போ தான் காமாட்சி கோவிலுக்கு போயிட்டோம். இப்படியே கண்ணாமூச்சி ஆடலாமே வழிய இவரை எதிர்க்க போனால் வழிமறிக்கலாமே வழிய பின்னால் துரத்தின்னு போய் பிடிக்க முடியாது. நடந்த வாளுக்கு பார்த்துருக்கோம் சின்ன பசங்களுக்கெல்லாம் மூச்சு வாங்கும், இவர் என்னமோ ஹாயா நைசியில் நடந்து போகிறாப்புல போவார். அது என்ன வீரியமோ அதுதான் பிரம்மச்சரியம். அந்த புலனைந்தும் என்றான் தன் வீரம். அந்த இந்திரிய நிகிரகம் இருந்ததுனால அது அப்படி ஒரு அமானுஷ்ய சக்தியை கொடுத்து. ராமரும் அப்படிதான் இருந்தார்னு ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி சீதைக்கு சொல்றார். அப்போ சொல்கிறதே ராமரை பற்றி வர்ணிக்கிறதே சொல்கிறார். அவர் இன்னும் பிரம்மச்சரிய விரதத்தோடு அப்படி இருக்கார் அப்படின்னு. அதுதான் அங்கே அப்படி ஒரு அசாத்தியமான வீரியவான் அப்படின்னா, வீரியவான்னா இவாளை தான் சொல்லலாம். அப்படிங்கிறப்பல வீரியவானாக இருந்தா சக்திமானாக இருந்தா அப்படி ஒரு அசாத்தியம். அதே மாதிரி அடுத்தது என்னென்ன, தர்மஜ்ஞ்ச அப்படின்னு தர்மம் தெரிஞ்சவனாக இருக்கணும் அப்படிங்கிற. தர்மம் தெரிஞ்சவன் அப்படின்னா என்ன தர்மம் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டால் அவ்வளோதான், கிடையாது எதை வேணாலும் பண்ணால் பண்ணலாம் பண்ணலாம் இல்லை, எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே காம்ப்ரமைஸ்ங்கிறதே கிடையாது. இது என்ன, இதான் சட்டம்னா சட்டம்தான், சட்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ணால் அதுக்கு பேர் சட்டம் இல்லை. ஒன்வேயில் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளவுதான். ஏன் போகக்கூடாது, நோ ஆன்சர். அந்த தர்மம் அறிஞ்சவன் தெரிஞ்சவன் வல்லவன் எவன் அப்படின்னு இவர் தான். அதுக்கு எப்படி அப்படின்னா, அந்த தர்மத்தை நமக்கு சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் இருக்கு, அது அத்தனையிலையும் எப்படி ராமர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இவர் காட்டுக்கு போகணும்னு சொல்லியாச்சு, காட்டுக்கு வந்தாச்சு. வரத்துக்கு முன்னால் சித்திரகூடம் போகிறதுக்கு முன்னால் இவர் இருக்கிறதே தான் பரதன் வந்து விஷயம் தெரிஞ்சு சதுரங்க சேனையோடு அத்தனையோடையும் வர ராமரை எப்படியானு திருப்பி அழிச்சுன்னு போய் அரியணையில் உட்காத்தி வச்சுடணும். அப்போ வந்து பரதன் கதை இன்னுமே அப்படி இல்லை இப்படி இல்லை கெஞ்சர், நீங்கள் வரணும் நீங்கள் வரணும் அப்படின்னு அவர் விடாப்புடியாக ஒரே உறுதியாக இவரை எப்படியான அழிச்சுன்னு போய் திருப்பி ராஜாவாக்கணும்னு பரதன் நிற்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணார், எப்படியானும் போகப்படாதுன்னு நிற்கிறார். அப்பா சொன்னபடி காட்டுக்கு தான் போகணும். அப்போ பரதன் சொல்கிறார், இப்படி ஒரு அநியாயம் உண்டா, நீ தர்மம் தெரிஞ்சவன் தானே, ஒரு மூத்தவன் இருக்கிறதே இளையவன் ராஜாவாக பட்டம் சூட்டலாமா, சாஸ்திரம் அலோவ் பண்ணுறதா, அதுக்கு சொல்லும். இப்போ நான் கூப்பிட்றேங்கிறதுனால வர வேண்டாம், எதுக்கும் வர வேண்டாம், நீ சாஸ்திரப்படி நடக்கிறவன் தானே, தர்மம் தெரிஞ்சவன் தானே, அதுக்காக வா. உடனே இவர் சொல்கிற வாஸ்தவம் தான், நீ சொல்கிறது பொதுவான தர்மத்தை சொல்கிற, சாமானிய தர்மத்தை சொல்கிற, அதுலேயே விசேஷ தர்மம் ஆபத்கால தர்மம்னு இருக்கே அதை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோப்பாங்கிற. ஏன்னா அப்போ பரதன் சொன்னால் இவர் சொல்ல, இல்லைப்பா அப்பா சொல்லியிருக்கார்ப்பா, அப்பாவை
தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையா, அப்பா சொன்னதை கேட்கணுங்கிறது பிள்ளைக்கு தர்மம் தானே, அவர் சொன்ன நான் வந்திருக்கேன். இல்லை நீ சொல்றது தப்பு, பரதன் ஆர்கியூ பண்ணுற. ஏன் அப்படின்னார், அப்பா மனசறிஞ்சு சொல்லல, எங்க அம்மாவால் சொன்னார். எங்க அம்மா அப்படி தூண்டினா, அவரை கம்பல் பண்ணினா, அதனால அவர் சொல்றாப்புல ஆச்சு, அதனால அதை ஏத்துக்க முடியாதுங்கிற. அவர் மனசறிஞ்சு நீ காட்டுக்கு போகணும்னு நான் ராஜா வேணும்னு நினைச்சாரா? இல்லை, எங்க அம்மா கம்பல் பண்ணினா அதனால சொல்ல முடியுமா ஆச்சு. ஸோ அதனால நீ அதை பெரிய தர்மமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவர் ஆர்கியூமெண்ட்டு. இது வேடிக்கையா இருக்கு. இந்த ராமாயணத்துல இந்த இடத்த பார்த்தா ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்கிறாப்புல இருக்கு ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட். இவன் விடுறதா இல்லை, நீ வேற இதா அப்பா பேச்சு அப்பா பேச்சுன்னு சொல்லிட்டு அதையே சொல்லிட்டு நீ தப்பிக்க பார்க்கிற. என் அப்பா என்ன ஆசைப்பட்டா சொன்னார், நீ காட்டுக்கு போனோன்னு எங்க சொல்லு மனசாட்சியை தொட்டு நீ காட்டுக்கு போனோன்னு அப்பா நினைச்சாரா? அதனால நீ திரும்பி தான் வருது, தர்மம் தான் வரணும். அப்போ சார் அப்படியே வச்சுப்போம், அவர் நிர்பந்தத்தில் சொல்லினாலே வச்சுப்போம். அந்த நிர்பந்தம் எதனால் வந்தது அப்பாவுக்கு அப்படின்னார், உங்கள் அம்மாவுக்கு வரம் கொடுக்கலன்னு வாக்கு கொடுத்ததுனால தானே. அந்த அம்மாவும் அதைத்தானே கேட்டான்னு, அவள் ஒன்றும் என்னாமா கேட்கலையே, எனக்கு வாக்கு கொடுத்தேள் சம்பராசுர யுத்தத்தில் மூணு வரம் தரேன்னு அதுபடி தானே கேட்டார். இவராகவே தானே அவள்கிட்ட வரம் கொடுத்தார். அப்போ கேட்டாள போர் பண்ணுறதே சம்பராசுர யுத்தத்தில் கை கை கேட்டாளா, நான் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு எதாவது பண்ணுங்க ஃபேவர் பண்ணுங்கன்னாலா? இவர் தான் சந்தோஷப்பட்டு அவளுக்கு வரம் கொடுத்தார். இப்போ அதை யூஸ் பண்ணிண்டாவோ, அதனால அப்போவும் இதுக்கு அப்பா தான் பொறுப்பு. ஸோ அதனால் உங்கள் அம்மா பொறுப்பு இல்லை, அப்பா தான் பொறுப்பு. அப்போது பிள்ளைக்கு அப்பா அப்பா சொன்னதை கேட்குறதோடு இல்லை, அப்பா கொடுத்த வார்த்தை பொய்யாகாத காப்பாற்றுறதும் பிள்ளையோட தர்மம்பான்னு. எங்கள் அப்பா பொய் சொல்லிட்டார், சொன்ன வார்த்தை தவறிட்டார்னு சொன்னால் அது உனக்கும் தோஷம் எனக்கும் தோஷம்ப்பா. இப்படி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணுறான். அப்போது ரிஷிகள்லாம் பார்த்தாலாம், தேவலோகத்தில் இருக்கிற ரிஷி தபஸ்விகள்லாம் பார்த்தா, இவன் பரதம் ஒரே புடியாதமாக எப்படியானு இழுத்துன்னு போகணும்னு வரான், ஆனால் அவரை ஒரே புடியாதமாக எப்படியானு இவர் காட்டுக்கு போயிடணும்னு இருக்கார். ஆனால் இவர் அப்படி இருக்கிறதுக்கு காரணம், இவர் காட்டுக்கு வந்தாதான் ராட்சசாலெலாம் வதம் பண்ணி எல்லாம் அவதார காரியம் நடக்கும். அதை புரியாத பரதன் கம்பல் பண்ணுறான். அதனால என்ன பண்ணான்னு இப்போ இவா ரெண்டு பேரும் ஆரோக்கியம் பண்ணே இருக்கா, ஒரு முடிவுக்கே வராத மாதிரி இருக்குது. இவனும் இவர் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கார், அவனும் அவன் சொன்னதையே சொல்லிட்டுருக்கான். அதனால் ரிஷிகள்லாம் எய்தாப்பில் வந்துட்டாளாம். எய்தாப்பில் வந்து இப்போ பரதனை கன்வின்ஸ் பண்ணுறான், நீ சொல்கிறது வாஸ்தவம் தான்ப்பா, இளையவன் மூத்தவன் இருக்கு, இளையவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கப்படாதான் வாஸ்தவம் தான், இது பொதுவான தர்மம். ஆனால் இங்கே உங்கள் அண்ணா சொல்கிறது விசேஷ தர்மம். இப்போ ஒன்று சொல்கிறோம் கேட்டுக்கோ, உங்கள் அப்பாவே தான் உங்கள் அம்மாவுக்கு வரம் கொடுத்தா, அந்த வரத்தை தான் அவர் யூஸ் பண்ணின்னு இருக்கா, அந்த வாக்கு அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றப்பட்டதுனால இப்போ சொர்க்கத்தில் இருக்க. அதுவே இப்போ நீங்கள் அதை மாற்றி நீ உங்கள் அண்ணாவை திருப்பி அழிச்சின்னு போனீங்கன்னா, உங்கள் அப்பா கொடுத்த வாக்கு பொய்யாயிடும், திருப்பி நரகத்துக்கு போவார். அப்பா பரவாயில்லையான்னு கேட்குறேன். ஒரு புத்திரனுக்கு அப்பாவுக்கு நல்ல கதி கொடுக்கறது, நல்ல இடத்துல கொண்டு வைக்கிறதுக்கு தான் காரியம் பண்ணி வழி, அவரை திருப்பி நரகத்துக்காக தள்ளுவேன். இதை கேட்டோன்னே இவன் பயந்து போயிட்டான், இவர் என்னையே அது இதுகள்லாம் வந்து குறுக்க இப்படி இல்லாமல் பேசுறது. அதனால் உங்கள் அண்ணா அதுக்கு மேலே உனக்கு என்ன தர்மம்னார், உங்கள் அப்பா போயிட்டார், அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம் ஜேஷ்ட பிராதா பித்திர சமானம், அதனால உங்கள் அப்பாவுக்கு சமானம் இப்போ ஜேஷ்ட பிராதா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும். இப்படி ரெண்டு பேரும் பண்ணியிருக்கா பாருங்க, தர்மத்தை அது உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கா, அப்படி ஒரு த்ரெட் அண்ட் பேர் அப்படின்னு அதை மாதிரி அப்படி ஆராய்ச்சி. இதெல்லாம் தான் ராமாயணத்தில் விசேஷம். அப்படி சொல்லி அதனால் நீ ஒத்துக்க தான் வேணும், அண்ணா சொரத்தையும் கேட்கணும், அப்பாவோட வார்த்தை மெய்யாகணும், அப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்கணும், அதை நீ ஒத்துக்க தான் வேணும்னு வேற வழி இல்லாத அக்செப்ட் பண்ணுறார் பரதன். சொல்லிட்டு
அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாராம், சரி எங்கள் அம்மா சொல்கிறபடி நீ காட்டுக்கு போய்க்கோ, ஆனால் எனக்கு ஒரு உபகாரம் வந்துட்டு போகணும் அப்படின்னா. இந்த இடத்துல பெரியவா ரொம்ப ரசிக்கிறான் என்னென்ன, அப்போ பரதனோட வாக்கியமாக இருக்குது, எங்கள் அம்மா சொன்னபடி போயிட்டுவான்னு சொல்கிற, அப்போ கூட அப்பா சொன்னபடி காட்டுக்கு போகணும்னு சொல்லலையா, ஏன்னா அப்பா சொல்லலைங்கிறதுல அவர் தீர்மானமாக இருக்க, எங்கள் அம்மா சொன்னதை அப்பா சொன்னானே, எங்கள் அம்மா சொன்னால் நீ அதை பிடிச்சுன்னு விட்ட, அதனால எங்கள் அம்மா சொன்னபடி காட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு. அப்போ கூட தம் வாயால் நீ காட்டுக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு இவருக்கு மனசு இல்லையா, அதனால் எங்கள் அம்மா சொன்னபடி செஞ்சுக்கோங்கிறார். அங்கே கூட காட்டுக்கு போங்கிற வார்த்தை இல்லை, பரத வாக்கியம் எப்படி இருக்குன்னு, எங்கள் அம்மா பிரியப்பட்டுபடி அவ சொன்னபடி செய்ப்பா. ஆனால் ஒன்று என்னென்ன, ராஜ்யத்தில் மூத்தவன் இருக்கு இளையன் ஆளுறதுங்கிறது என்னால் ஒத்துக்க முடியாது, அதனால் உனக்கு ரெப்ரசன்டேட்டிவாக யாரையான ஒருத்தரை நீ அப்பாயின்ட் பண்ணிட்டும் நீ என்ன வேணால் எங்கள் அம்மா சொன்னபடி கேளுங்கிறார். அப்போ என்ன பண்ணார் ராமர் அப்படின்னார், சரி சோ அண்ட் சோ தான் நான் தான் உன்னை அப்பாயின் பண்ணுறேன் அப்படின்னு இவரையே அப்பாயின் பண்ணியிருக்கலாம் இல்லையோ, நீ சொல்லிட்டு இல்லையோ யாரையானு ஒருத்தர் அப்பாயின் பண்ணுன்னு, நான் உன்னையே பரதன் அப்பாயின் பண்ணுறேன், நீ போயிட்டு வா ஆள் 14 வருஷம்னு சொல்லாமல்லையோ. அப்போ ராமர் பண்ணலையாம், ஏன்னர் அப்படி அவன் பரதன் கேட்டானு இவர் யாரையான ரெப்ரசன்டேட்டிவாக அப்பாயின் பண்ணிவிட்டா இவர் ராஜாங்கிற ஹோதா வந்துடும், ஏன்னர் ஒருத்தரை அப்பாயின் பண்ணணும்னா அவருக்கு அதிகாரம் இருந்தால் என்ன பண்ண முடியும், இவரே ஒரு அதிகாரம் இல்லாத காட்டுக்கு வந்திருக்காரு, இவருமே அயோத்திக்கு யார் ராஜான்னு இவர் எப்படி அப்பாயின் பண்ண முடியும். அதனால் ராமர் யோஜனை பண்ணாராம், தர்ம சங்கடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறான் இவன் நம்மளை, நம்ம எப்படி அப்பாயின் பண்ணுறதுன்னு நினச்சாரோ. அப்போ பெரியவா சொல்கிறா, அவன்னா தர்மாத்மா, அவன்னா தர்மம் தனிச்சவன், நாமளாக இருந்தால் அப்பா நம்மளை விட்டுறாங்க அப்படின்னுட்டு சோ என் சோ வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம், அது கூட பண்ணுறதுக்கு அந்த தர்மத்தை விட்டு விலகாத பிரபு தர்ம விக்கிரகம் அவன், அதனால் தானும் பண்ணலை. ஆனால் தம்பி இவ்வளவு மனசு இருக்கான், அவனை போய் இன்னும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிறாப்புல பண்ணக்கூடாது, அவன் இன்னும் வருத்தப்படுறாப்புல நடக்கக்கூடாதுன்னு பார்க்குறார். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அப்போ தெய்வாதீனமாக பரதனுக்கே ஒரு ஐடியா தோணித்து, என்னென்னு இவரை வரத்தை இவரை அழிச்சுன்னு போய் திரும்பி எப்படியான கன்வின்ஸ் பண்ணி அழிச்சுன்னு போகிறது, அப்போ போகிறதே இவரை சக்கரவர்த்தியாக இங்கேருந்து காட்டிலேருந்து அயோத்திக்கு அழிச்சுன்னு போகணும் அப்படிங்கிறதுனால தங்கமயமான பாதுகையோட ஹேம பூஷித்தே அப்படின்னு தங்கமயமான பாதுகை எடுத்துன்னு வந்தான், சதுரங்க சேனையோடு வந்திருக்கான். அப்போது பரதனுக்கு தோணித்தான் தெய்வானுகிரகத்தில் என்னென்ன, இவன் இவரும் அப்பாயின் பண்ண மாட்டார், என்ன அப்பாயின்மெண்ட்டாக தனக்கு அந்த பவர் இருக்குதுன்னு அவர் இருந்துடுவார், அதனால் என்ன பண்ணான் அந்த பாதுகையை வச்சு, நீ 1 நிமிஷம் இது மேலே ஏறி நின்று இதை எனக்கு கொடு, அனுகிரகம் பண்ணி கொடு, உன்னோட பிரதிநிதியாக இதை வச்சுன்னு நான் ராஜ்யபாரம் பண்ணிக்கிறேன் போயினான். ராமருக்கு பெரிய ரிலீஃபா, அப்பாடா இதுக்கு மேலே நம்மளை தர்ம சங்கடத்தில் நிறுத்தாத விட்டானே. அப்போ ஏறி நின்று பாதுகையை கொடுக்க அந்த பாதுகையை பட்டத்து யானை மேலே வச்சு சத்திர சாம்ராஜ்யரோட எடுத்துன்னு போய் அயோத்தியில் வைக்கிறதுக்கு அப்போ கூட அவனுக்கு மனசு இல்லை, ஏன்னா அயோத்தியில் இருந்தேன்னா இவன் கூடவே இருக்கணும், அதனால் என்ன பண்ணாரான்னு, அண்ணா அயோத்திக்குள்ளே நுழையிற வரைக்கும் நாம் அயோத்திக்குள்ளே நுழையப்படாதுன்னு இவர் என்ன பண்ணான்னு, நந்தி கிராமத்தில் அந்த பாதுகையை பட்டாபிஷேகம் பண்ணி அதுக்கு அடிமையாக அதோட ரெப்ரசன்டேட்டிவாக பரதன் இருந்தான் அப்படின்னா இதுதான் தர்மஜன். தர்மம்னா அவ்வளவு சூக்ஷ்மமானது. அப்படி இவர் இருந்தார், அது ராமாவத ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி தான் இருக்கு, ஒவ்வொரு சமயத்திலையும் அந்த தர்ம சூக்ஷ்மத்தை புரிஞ்சு 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 இப்படி இருந்தது அப்படின்னா, பெரியவா எப்படி தர்மஜனாக இருந்தார், கும்பகோணத்தில் மடம், பின்னால் பெரிய தோட்டம், பெரிய கதவு, அதை ஏதோ ஒரு நாளைக்கு திறந்து வச்சுருக்கா, அந்த ரோட்டில் அந்த மாடெல்லாம் தெரியும் இல்லையா தெருமாடு அப்படின்பா, அதில் ஏதோ ஒரு மாடு வந்தது உள்ளுக்குள்ளே வந்தது, வந்தால் இந்த மாட்டுக்குட்டையில் வைக்கல் புல்லெல்லாம் போட்டால் அது திங்க ஆரம்பிச்சு கொடுத்து, அது ஜம்முன்னு தின்னுருக்கு. கார் வார்னு மடத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர் எதேச்சியாக வந்து பார்த்தா மடத்து மாடெல்லாம் போட்ட வைக்கல பொங்கல் புல்லெல்லாம் திங்கலை, இது ஏதோ வழியிலேருந்து அந்த மாடு தின்னுருக்கு. இவர் உடனே ஒரு கொம்பை எடுத்து விரட்டுறதுக்கு போனார்,
அந்த சமயம் பார்த்து பெரியவா உள்ளே வந்தா. பின்னால் வந்துட்டு, ஏன் மாட்டை அடிக்கிற, அதையே விரட்டுற அப்படின்னு. இல்லை இல்லை, அது நம்ம மாடு இல்லை, அது பாட்டுக்கு புல்லு திங்கிறது அப்படின்னு. உடனே இருந்தா என்ன, நம்ம புள்ள நம்ம மாடு தான் திங்கணும்னு ஏதான் இருக்கா என்ன அப்படின்னு. கெஸ்ட்டு வந்திருக்கு, சாப்பாடு போடேன் அப்படின்னு. உடனே சொல்கிறா, மடத்தில் இத்தனை பேர் வரா, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோமே, எல்லாரும் நம்ம மனுஷான்னு பார்த்தா போடுறோம், ஏதோ மனுஷாலாம் வந்து சாப்பிட்றப்பல மாடு வந்து சாப்பிட்றது, சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னு. இவர் பார்த்த இந்த சமயம் பார்த்தா இவர் வரணும், சரி சரி திங்கட்டும் அப்படின்னு வேணுங்கிறத போடுன்னா. சரி, அவர் அந்தன போனப்புறம் விரட்டிக்கலான்னு இவரும் அந்தன போயிட்டார். அப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்தா இது நன்னா படுத்துன்னு தூங்கின்னு இருக்கு. மற்ற மாட்டுக்கெல்லாம் தண்ணி விட்டு அது வந்து குடிக்கிறது. இப்படியே கார்த்தால வரைக்கும் அது நகரவே இல்லை, இது நன்னா கண்டு கொடுத்து இங்கேயே இருக்கு. இது கார்வாருக்கு கோபமாக இருந்தது. இது பண்ணுற உபச்சாரத்தில் காலங்கார்த்தால பெரியவா கூப்பிட்டா, நேற்றுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாரே நமக்கு, அந்த விருந்தாளி இருக்காரா போயிட்டாரான்னு. இவர் சொன்ன, நம்ம பண்ணுற உபச்சாரத்துக்கு அது எங்கே போகும், அதுவும் இங்கேயே பர்மனெண்ட்டாக தங்கிடுத்தும் அப்படின்னு. அதான் கேட்டேன், அது இருந்துன்னா நம்ம மனுஷாலோட அதையும் சேர்த்து பார்த்துக்கோன்னா. உடனே சொல்ற, அது சரி, தீனி இனியெல்லாம் வச்ச பால் போனார் வந்து கறந்தாச்சா நம்ம மாட்டெல்லாம்னு, இதோ வந்திருக்க கறந்துருக்க அப்படின்னு. இந்த மாடும் கறக்குமோ அப்படின்னு, மடியை பார்த்தா நிறையா கறக்கும் போல் நன்னா கறக்கும் போல் தோன்றுறது அப்படின்னு. அப்போ கறப்பையோ அப்படின்னார். ஆமாம், என்ன பண்ணுறது, மாட்டுக்கெல்லாம் பால் கறக்கலைன்னா அது பால் கட்டின்னுடும், சிரமமாக இருக்கும், ஆனால் கறக்கணும் அப்படின்னு. அந்த பாலை என்ன பண்ணுவேன் என்ன, இவர் சொன்ன பாலை என்ன பண்ணுவேன், மடத்துக்கு பூஜைக்கு வேண்டிருக்கு, எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு வேண்டிருக்கு, எடுத்துப்பேன் அப்படின்னு. அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்ட்டு. உடனே சொல்கிற, ஆமாம், அந்த மாட்டோட பாலை கறந்து எடுத்துப்பேங்கிறியே, மாடு உன்னோடதோ அப்படின்னு. இவர் பார்த்தார், இது என்ன புது கூத்தாரு, நம்மளோடது இல்லைன்னு என்ன தீனி தானே போட்டிருக்கோம், எடுத்துனா என்ன தப்புன்னார். உடனே பெரியவா சொல்ற, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் அவளுக்கு சாதம் போட்டு உபச்சாரம் பண்ணலாம், வழிய அதுக்காக நம்ம சாதம் போடுறோங்கிறதுக்காக அவள் பர்சிலேருந்து பணத்தை எடுக்க முடியும், கரியா வாங்கிறதுக்கு இல்லை சார், வேணா 100 ரூபா எடுத்துக்க எடுத்துப்பியா அப்படின்னு. அதனால் கெஸ்ட்டு வந்தால் உபச்சாரம் தான் பண்ணலாம் வழியே, கொடுக்கலாம் வழியே, வாங்க முடியாது, அவளாகவே பார்த்து கொடுத்தா உண்டு. அதனால் மாடு நம்மளோடது இல்லை, உனக்கு ஒன்று சாஸ்திரம் தெரியுமோ, நம்ம பண்ணக்கூடாத காரியத்தில் என்ன பண்ணியிருக்குன்னு அப்படின்னார். நம்மளோட சாமான் இல்லைன்னா அதை சொல்லாத எடுத்தோன்னா அபரிக்கிரகம்னு தோஷமாக சொல்லியிருக்கு. பெரியவாயில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பா. சில பேர் இந்த பூஜைக்கு பூன்னு என்னமென்னா காம்பவுண்ட்லேருந்து வெளியில் வந்திருக்கும், செம்பருத்தை போ அது இதெல்லாம் வரவாடெல்லாம் பறிச்சுன்னு வந்தால் கேட்பா, எங்கேருந்து பரிச்சையம்ப, அங்காத்தில் பரிச்சயம் எத்தனை பரிச்சயம், சொல்லிட்டு பரிச்சையா சொல்லாத பரிச்சையம்ப. ஒரு தடவை ஒரு மாமி மாட்டின்னு விட்டா, இல்லை அது வீடு போட்டிருக்க வாங்கி ஊருக்கு போயிருக்கா போல இருக்கு அப்படின்னா. அப்போ கூட்டி இந்த வீட்டில் கிடந்து எடுத்துருவியான்னா. உடனே சொல்றா, இல்லை அத்தனை பூ வேணா போகிறது, சுவாமிக்கு தானே கொடுக்குறேன், நம்ம என்ன அவளுக்கும் ஒரு புண்ணியம் வருமே அப்படின்னா. உடனே பிரியாசரா, வாஸ்தவம் தான், ஆனால் ஒருத்தரோட சாமானை சொல்லாத அறிவிக்காத எடுத்தால் அது திருடுன்னு அபரிக்கிரகம் தோஷமாக சொல்லியிருக்கு, ஒன்று வேணால் பண்ணு. அப்படி வீட்டில் ஒருத்தரும் இல்லைன்னா அந்த வீட்டு வாசலில் நின்று சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு வேணும் இந்த பூவை பறிச்சுக்கிறேன்னு 4 தரம் கத்து கத்திட்டு எடுத்துனுவா. இப்படி சொல்லாத உள்ளாத இருக்கேன்னு எடுத்தாக்க அது தோஷம். அதை மாதிரி சொல்கிறா, மாடு என்னமோ நீ கதவை திறந்து வச்ச, தப்பு உன்னோடது தான், நீ கதவை ஒழுங்காக சாத்திருக்கணும், கதவை திறந்து வச்சு அது உள்ளே வந்துடுத்து சௌக்கியமாக இருக்கு இருக்கு, அதுக்காக நமக்கு உரிமை இல்லாத மாட்டு பாலை எடுத்துனோன்னா திருடின தோஷம். இவர் விடிஞ்சதுவோ, அப்போ என்ன பண்ணுன்னு, பக்கத்தில் சிவங்கோவில் இருக்கு அங்கே கொண்டு கொடுன்னா. அவருக்கு மட்டும் கொடுக்கலாமான்னார். அவர் ஈஸ்வரன், அத்தனை ஐஸ்வர்யமும் அவரோடது தான், ஸோ அவருக்கு திருட்டு தோஷமே கிடையாது, எல்லாம் அவரோட உரிமை தான், சிவங்கோவில் கொடு, பாலை உள்ள எடுக்கக்கூடாதுன்ட்டு. இதான் தர்மஜன், தர்மஜஸ்ட் அப்படின்னா தர்மம் அப்படின்னா தர்மம் தெரிஞ்சவன்னா இவ்வளவு சூக்ஷ்மமாக கூட ஒரு தர்மத்தை பார்த்து பார்த்து ஒருத்தரால நடக்க முடியுமா, அதுவும் 20ஆம் நூற்றாண்டில் நடந்து காமிச்சு. அப்படி அந்த தர்மத்தோட வடிவம்தான் நமக்கு ராமராவும் குருநாதராவும் வந்திருக்குன்னு தெரியறது. அப்படி இருக்கிற அந்த குணங்களில் இன்னும் என்னென்ன விசேஷம் இருக்குது,
அதை எப்படி ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணாங்கிற மீதி விஷயங்களை நாளை மாலை 6 மணிக்கு சந்திக்கலாம். ஜானகி காந்தஸ்மரணம். ஹர ஹர நம பார்வதி பதயே. சத்குரு சுவாமினஹ, ஆஞ்சநேய சுவாமினஹ.